எந்தெந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ இன்ஜினியர் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு சிடிசி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கார்பரேட் கல்ச்சருக்குள்ளே இப்போ நாங்கள் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக நாங்கள் என்டர் ஆகணும்னா நாங்கள் முதல்ல எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். எந்த வந்து அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நெசசரி, ப்ரோ டூல்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட். நான் பழைய கம்பெனியில் இருக்கும்போது இங்கிலீஷ் வந்து டு ஒன் எக்ஸ்டென்ட் அதை வந்து மஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் ஃபுல்லாகவே யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க, நிறையா பேர் யங் படிஸ்லாம் வந்து படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பெஸ்ட் அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொன்னோம்னா எல்லாமே நம்ம அப்டேட்டடாக நம்ம வச்சுக்கணும், நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கணும் எல்லாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் மாயின் ஹியர், வெல்கம் டு தி மேக்கர்ஸ் மியூசிக் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கும் கடல் ஒரு நாள் காண செய்தார், அதற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து எதுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கோம்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ இன்ஜினியர் கார்பரேட்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு அவர் வந்து எப்படி என்டர் ஆகுது, அதோட ஒர்க் ஃப்ளோலாம் எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸே இருக்காது. ஸோ கார்பரேட்லேயும் ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ உங்களை பற்றி, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. இப்போ கரண்ட்டாக வந்து நான் ஸ்டார் டிஸ்னியில் ஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இங்கே எப்படி ஒர்க்னா மேஜராக ப்ரோமோ மிக்சிங், எபிசோட் மிக்சிங் அந்த மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் சாங் மிக்சிங் இருக்கும். ஸோ அப்புறம் சம்டைம்ஸ் லைவ்ல கூட நம்ம மல்டி ட்ராக் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. எந்தெந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ இன்ஜினியர் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. ஸோ அதான் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஜீ, சோனி, ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அப்புறம் நான் இப்போ முந்தி ஒரு பெங்களூரில் இருக்கும் போது நான் வந்து ஒரு கம்பெனி ஒர்க், டீலக்ஸ்னு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க எப்படின்னா அந்த அவங்களும் ஆடியோ இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் கேட்குறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்டுன்னு கேட்டு அது அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கார்பரேட்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ. ஸோ எந்த வந்து அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நெசசரி? போர்ட்டல்ஸ் தான் மெயினாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நம்ம கற்று வச்சுருந்தா நமக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இன்டர்வியூ அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக அது கிராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக ஒருத்தவங்க வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ப்ரோ, ஒரு சர்டிஃபிகேஷன் ஹோல்டராக தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் அது போதுமா கார்பரேட்குள்ளே வர்றதுக்கு? டு ஒன் எக்ஸ்டென்ட் தான் அதெல்லாம். கம்பல்சரின்னு சொல்ல முடியாது, அது இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் காலேஜில் படித்தீங்க அப்படின்னா டு ஒன் எக்ஸ்டெண்ட் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்திருக்காரு, ஸோ அதனால கொஞ்சம் உங்கள் ஸ்டஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எடுக்கிறதும் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதுவும் அது மட்டும்தானும் சொல்ல முடியும். மேஜராக அவங்களோட டேலண்ட், அவங்க ஒர்க் ஃப்ளோ, அவங்க எப்படி இப்போ இன்டர்வியூவில் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் தான் மெயினாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அந்த கிவன் டேல நம்ம எப்படி நம்ம ஒர்க்கை எப்படி நம்ம அவங்களுக்கு நம்ம அவங்க கொடுக்குற ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் இருக்கும். ஸோ அவங்க ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுப்பாங்க, இப்போ ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, ஒரு கிளிப் கொடுத்து அதை மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் வந்து ஒரு 25-30 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அது எப்படி அதை ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து அவங்க நார்மலில் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே அது வந்து நம்ம இங்கே ப்ரோட்டல்ஸில் மேஜராக ப்ரோட்டல்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் அவங்க ஷீட்டில் கொடுப்பாங்க, அது நம்ம அதில் ஆன்சர் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அது எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம், ப்ராக்டிக்கல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், அப்புறம் ஒன் ஆன் ஒனில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், இதெல்லாம் வச்சு ஒரு ஆவரேஜ் போட்டு அதுக்கப்புறம் ஓகே எடுக்கலாமா வேண்டாமா, நம்ம ஆட்டிடியூட் தான் மெயின். ஆட்டிடியூட் நம்ம எப்படி இருக்கும், நம்ம நாலேஜ் அவங்க பேசும்போது எப்படி பேசுகிறோம், கரெக்டாக பேசுகிறோமா, கரெக்டாக நம்ம பேசுகிறதா கரெக்டாக இருக்கா, ஸோ இதுவும் இதெல்லாம் தான் நோட்டீஸ் மேஜராக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஓகே, லாங்குவேஜ்லாம் எப்படி ப்ரோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க? நான் பழைய கம்பெனியில் இருக்கும்போது இங்கிலீஷ் வந்து டு ஒன் எக்ஸ்டென்ட் அதை வந்து மஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் ஃபுல்லாகவே யூஎஸ் கிளைண்ட்ஸ், யூஎஸ்லேருந்து சரி ரெகுலராக மெயில் அனுப்பணும், அவங்க அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணோம், நான் ஒர்க் முடிக்க முடிக்க அவங்க வந்து நான் மெயில் அனுப்பிச்சிட்ருக்கணும், அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குது கரெக்ட் பண்ணி கொடுங்க இப்படி. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்புறம் கால்ஸ் அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் வரலாம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து இங்கிலீஷ் மஸ்ட்டு, அங்கே போனால் இங்கிலீஷ் வந்து டு ஒன் எக்ஸ்டென்ட் மஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து மேஜராக இங்கிலீஷ் தான் பழைய கம்பெனியில் யூஸ் நான் அப்படி. இப்போ இருக்க கம்பெனியில் வந்து இங்கிலீஷ் அவ்வளோ ஏன்னா கான்வர்சேஷன்ஸ் அவ்வளோ இருக்காது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்னால அது அப்படி இல்லை. ஆனால் அந்த மேஜராக அந்த மாதிரி இப்போது நீங்கள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான் ஒர்க் இருக்கும். இங்கிலீஷ் இருந்தால் அட்வான்டேஜ் அது, இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் நம்ம நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு கன்வர்சிங் லெவலில் இருந்தால் கூட ஓகே தான்.
ஸோ இப்போ வந்து கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ளே இப்போ நாங்கள் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக நாங்கள் என்டர் ஆகணும்னா நாங்கள் முதல்ல எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்க ப்ரோ. அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரோடூல்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. எல்லா இடத்துலையுமே ப்ரோடூல்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வேணால் லாஜிக் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ ஆடியோ மிக்சிங் அப்படின்னு வந்துட்டால் ப்ரோடூல்ஸ் தான் மேஜராக இல்லை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோடூல்ஸ் நம்ம இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நம்ம கற்றுருந்தால் அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம அதில் வந்து நம்ம ஸ்பீச் டெவலப் பண்ணணும், நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கணும். எல்லாமே ப்ரோடூல்ஸில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கரைச்சி கொடுக்க முடியுமோ அதை நம்ம வச்சுக்கிறது பெட்டர். நம்ம இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்போது அது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது இப்போ கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ளே எப்படி வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கும், நாங்கள் எங்களோட டாஸ்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மேஜராக பார்த்திங்கன்னா பெங்களூரில் டீலக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அங்கே தான் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 6.5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அங்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஓடிடியில் ஒரு ஒரு சீரீஸ் எடுத்திருந்தால் ஒரு எபிசோட் இருக்கும், ஒரு 10 எபிசோட் இருக்கும். அந்த 10 எபிசோடில் நீங்கள் அங்கே போய் அந்த ஸ்க்ரோடவுன் ஆப்ஷனில் போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 லாங்குவேஜஸ், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் 14 லாங்குவேஜ் இருக்கும். இப்போ அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 லாங்குவேஜ் கிட்ட அவங்க இப்போ வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் அதுதான் வந்து நாங்கள் அங்கே மிக்ஸ் பண்ணோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் இந்தியன் லாங்குவேஜஸ் மிக்ஸ் பண்ணதில்லை, ஆனால் மேஜராக இந்த லாங்குவேஜாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அது ஒரு கம்மி தான். ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸாக நிறைய நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். லாட்டின் ஸ்பானிஷு, கஸ்டரியன் ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு 14 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 14 லாங்குவேஜஸ் தான் மேஜராக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ்லேருந்து எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஃபைல் வரும். அந்த ஃபைலை நாங்கள் கியூசி பண்ணணும். கியூசி 5.1 ஃபைல் அவங்க கொடுத்துருவாங்க. 5.1 ஃபைலில் வந்து நம்ம ஒரு ரன் த்ரூ அப்படியே பார்த்துட்டே வரணும். ஒரு டைலாக் எதாவது மிஸ் ஆகுதா, இல்லை டைலாக் பொசிஷனிங் தப்பாக இருக்கா, பேனிங் கரெக்டாக இருக்கா, அப்புறம் சிங்க் கரெக்டாக இருக்கா, அது இப்போ அந்த இடத்துல ரிவர்ப் வச்சுருந்தாங்கன்னா ரிவர்ப் ப்ராப்பராக இருக்கா, அந்த ஹால்னால் அந்த ரிவர்ப் ஹால் மாதிரி கேட்குதா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஸோ டோனல் குவாலிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்கா, இல்லைனா அந்த அந்த அவங்க அந்த அப்பியரன்ஸ்க்கு ஏற்றபடி நம்ம டோன் எப்படி வைக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்போம்னா இங்கிலீஷ் ஃபைல் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் லீட்டர் ஒரு ஸ்டேஞ்சர் திங்ஸ்ன்னு நாங்கள் ஒர்க் பண்ணோம். இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஏன்னா ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் மாதிரி தான் அந்த ஒரு சீரீஸ். ஸோ அதனால் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மீறி நம்ம இந்த வாய்ஸ் நம்ம தனியாக கேட்கணும். அதுதான் அங்கே சேலஞ்சு. ஓகே, ஸோ எப்படி நமக்கு ஸ்டெம்ஸ் கொடுப்பாங்கன்னா 5.1 இங்கிலீஷோட கொடுத்துருவாங்க, 5.1 எம்என்ஏ கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எம்என்இயில் வச்சு தான் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற சுச்சுவேஷன் மேஜராக வரும். ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் ட்ராக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அதே அதுக்கத்து மாதிரி தான் நம்ம வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ கியூசி பண்ணோட மேஜர் ரோல் என்னென்னா அவங்க பண்ணுறது தான் ஃபைனல். அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க தான் ஃபைனல் அவுட்டே வந்து அந்தந்த கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதனால் ப்ராப்பர் அவுட் எடுக்கணும். என்னென்ன ஸ்டெம்ஸ் கேட்குறாங்களோ அதான் ஸ்டெம்ஸை ப்ராப்பராக எடுத்து அவுட் எடுத்து கொடுக்கணும். ஸோ நிறையா யூரோப்பியன் பாட்காஸ்ட் யூனியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த எந்தெந்த ஊருக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ டவுட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டபடி நம்ம வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட்டுக்குள்ளே ஒரு ஆடியோ இன்ஜினியர் வரும்போது அவரோட ஒர்க் ப்ரெஷர் எப்படி இப்படி இருக்கும்? டென்ஷன் வந்து எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐடி ஃபீல்டில் என்ன டென்ஷன் இருக்கோ இருக்குமோ அதே தான் நம்ம இங்கேயும் இருக்கோம். டெட்லைன்ஸ் இருக்கும், ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம், ஓவர் டைம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அந்த இது எப்படி சொல்கிறது, அந்த ப்ரெஷர் எப்போவுமே நமக்கு இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதில் எந்த தெரிஞ்சு பெரிய அந்த டிஃப்ரென்ஸ் வரல. சரி ப்ரோ, இப்போ ஒரு முக்கியமான க்வெஸ்சன் எப்படின்னா இதோட சிடிசிலாம் எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தவங்க வராங்கன்னா அவரோட சிடிசி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சிடிசி வந்து அது வேரிஸ் தான். ஆக்சுவலி நம்ம எங்கே போகிறோம், எங்கே ப்ளேஸ் ஆகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம ஆடியோ இன்ஜினியரிங் வந்து இங்கே ஒரு ஐடி ஒரு ஜாப் மாதிரி அது ஒரு கிடையாது. எடுத்த உடனே ஒரு பெரிய பேக்கேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அது வந்து அது அப்படி இல்லை தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் சொல்கிறதா அப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட்டு மீடியா நம்ம எனி மீடியா சம்மந்தப்பட்ட வீடியோகிராஃபராக இருக்கணும் ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் யாருனாலுமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் சேலரி ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பட் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம அதுலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம அந்த அங்கே கார்ப்பரேட்டில் உள்ளே போயிட்டு நம்ம அங்கே எவ்வளோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம எப்படி நம்ம கெரியரை நம்ம எப்படி பில்ட் பண்ணுறோம்
அது அதை பொறுத்து தான் இருக்குது. கரெக்டான நான் சிடிசி நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது அது வேரி ஆகும். ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு சிலவங்க ஸ்டார்டிங்லேயே 40,000-45,000 தரலாம், சிலவங்க 20,000 அப்படி தான் தரலாம், 15,000 தராங்க அப்படியும் இருக்காங்க இப்போது. ஸோ நம்ம அது நம்ம சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க டைமுக்கு அந்தந்த டைமுக்கு எப்படி அவங்களுக்கு அதான் ஒரு பிளெஸிங் தான். ஒரு நல்ல பேக்கேஜ் போனால் நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு பிளெஸிங் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ ஐடி கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அந்த விஷயத்தில் ஐடி கூட நம்ம கம்பேர் பண்ணுறது ஒரு தப்பான விஷயம் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நான் படித்து முடித்த பிறகு எனக்கு வேலை இருக்குமா, என்னோடய சிடிசி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேரோட கொஷின் படிக்கும் போதே வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து அதை நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்குமே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு தான். எனக்கு நாம் சவுண்டேஜிங் முடிச்சுட்டு 6 months எனக்கு வேலையே கிடைக்கல. காட்ஸ் கிரேஸ் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிது. எனக்கு ஒட்டி ஒரு ரீசெண்டான பேக்கேஜ் எனக்கு கிடச்சதுனால நான் அதை ஆஃப் பண்ணேன். எனக்கு நான் பர்சனலாக நான் என்னை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிளெஸிங்காக தான், ஏன்னா அந்த டைமில் வந்து என் கூட படித்த நிறைய பேருக்கு கூட அந்த டைமில் வேலை அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த டைமில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எனக்கு ஒரு பிளெஸிங்காக தான் பார்ப்பேன். ஸோ அப்போ நான் இன்ஜினியரிங் நம்ம சொல்லும் போது நம்ம வெறும் கார்ப்பரேட்டன் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. கார்ப்பரேட்டின்னு ஒரு லைன் இருக்குது, அதை தவிர்த்து நீங்கள் இப்போ மற்றபடி ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதோ நம்ம இன்டிபெண்ட்டாக இருக்கிறதோ அதை நம்ம கான்சென்ட் அதை நம்ம கான்சென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மெடில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு நல்ல பேக்கேஜ் அப்படின்னு நம்ம அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து நம்ம அது நம்ம டெசிஷன் தான். நான் அது விட்டுட்டு வரணும், விட்டுட்டு இங்கே வரணும். ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஐடி கம்பெனி மாதிரி தான், ஒரு சாலை ஒரு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட்டு ஒரு சேலரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இங்கே இருக்கும். வேறு நம்ம அந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதில் அந்த ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ வேலையில்னா கூட நம்ம நம்ம சம்பளம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அதுதான் அதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் இன் டிஸ்கேஸ் அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க, நிறையா பேர் யங் படிஸ்லாம் வந்து படிச்சுட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பெஸ்ட் அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொல்லணும்னா எல்லாமே நம்ம அப்டேட்டடாக நம்ம வச்சுக்கணும், நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கணும் எல்லாமே. செகண்டு ஆக்சுவலி அந்த மிஸ்டேக் நானும் பண்ணேன். ஒன்ஸ் நம்ம ஒரு அதுதான் நான் சொன்னால அந்த கார்ப்பரேட்டில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு காப்பிக்குள்ள போயிடணும், ஒரு கான்ஸ்டன்ட் சேலரி, நம்ம அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம், நம்ம திருப்பியும் பண்ணுறதா திருப்பி நம்ம மேஜராக பண்ணிட்டு இருப்போம். ஸோ அங்கே ஒன்ஸ் நாங்கள் போயிட்ட உடனே ஏன்னா நான் அப்டேட் பண்ணாமல் நான் விட்டேன், நான் ஒரு 2 years நான் அப்டேட் பண்ணாமல் விட்டேன், நான் என்னோடய ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணாமல் கான்ஸ்டண்ட்டாக நம்ம நம்ம என்ன பண்ணுறோமோ, இப்போ நம்ம ஆடியோ மிக்சிங்கில் நம்ம கான்சென்ட் பண்ணோம்னா என்னென்ன லேட்டஸ்ட்டாக என்னென்ன ப்ளகின்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் என்னென்ன டூல்ஸ் வந்திருக்கு, என்னென்ன ஆன்போர்ட் கியர்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்டேட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இப்போது கரெக்ட் திடீர்னு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அங்கே வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம எப்போ அதை ஸ்டாப் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ஒரு மேஜராக அஃபெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு நிறைய அப்டுடேட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. ரைட். பேசிக்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசிக்ஸை நீங்கள் வந்து தரவ வச்சுக்கிறீங்களோ அதுதான் வந்து எனிடே அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே. பேசிக்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோஸில் வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆடியோ இன்ஜினியரிங்னா எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அதோட சேலரி பேக்கேஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுனா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டீட்டெயில் எதனா தெரியணும்னா, அப்புறம் நீங்களும் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கீழே தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன வருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்மளோட ப்ரோக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச். ஓகே ப்ரோ. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோஸை வந்து பொதுவாக யாருமே பண்ணுறதில்ல, ஏன்னா வந்து ஜஸ்ட்டு படித்தோம் போகிறோம் அப்படின்றது தான் வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கையை அவங்களுடைய அட்வைஸோடு நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். அன்டில் தென், திஸ் இஸ் டேவிட் மைன். பை கைஸ்.